ஹாய் எஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமான வீடியோ இது. வீடியோக்குள்ளே போகிறது முடியும், நம்ம சேனல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து நடக்க போது, இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து காஸ்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரியர் கேஸ் வந்து 41வது கேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் வந்து நடக்காமல் போயிடுச்சு. லாஸ்ட் டைம் ஹியரிங்கில் ஏன் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கேஸ் வந்து ஒன்று வந்துருச்சு. ஸோ அதை வச்சு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டிட்டாங்க. அதனால தான் நம்மளோட கேஸ் வந்து போன வாட்டி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் கண்டிப்பாக நம்ம கேஸ் வரத்துக்கு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்மளோட கேஸ் நடக்கும் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. எப்படின்னா நிறைய வாட்டி வந்து இது போஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அப்படி நடக்காமல் கண்டிப்பாக வந்து ஹியரிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளோட கேஸ் வந்து 41வது கேஸாக வந்திருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மணிக்குள்ளே நம்மளோட கேஸ் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குதா. நம்ம இவ்வளோ நாள் வந்து பெரிய அளவுக்கு வெயிட் பண்ணிட்டோம், நல்ல ஒரு ரிசல்ட்டு இப்போ வந்து எலெக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதா. நம்ம எதிர்பார்த்த போலவே எல்லோரையும் பாஸ் பண்ணி விடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே போல் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதா. ஸோ யாரும் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கும் வேணால், பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதா. ஸோ இந்த கேஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நான் உடனுக்குடன் கொடுத்துட்டே இருக்கேன். நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தரேன். இல்லைன்னு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி பை பை.